Hello friends, welcome to J1 Tamil. In this video, we will எப்படி மேப் அட்டாச் பண்ணி அது மூலமா நம்ம வர்க் பண்ண போற டிராயிங்கோட லொகேஷன், ஏரியா, அப்புறம் டைரக்ஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சு எப்படி வர்க் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். நான் இப்போ ஒரு சாம்பிள் ஒரு டிராயிங் ஓபன் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணேனா இதுல யூனிட் செட் பண்ணனும். UN கொடுத்து யூனிட் செட் பண்றோம். இந்த டிராயிங்ல எனக்கு இப்போ மீட்டர் தேவைங்கறதால நான் மீட்டர்ல வச்சுக்கிறேன். ஓகே, அப்புறம் இன்செர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் செட் லொக்கேஷனுங்கிறத கிளிக் பண்ணி ஃப்ரம் மேப்பை கிளிக் பண்ணுங்க. அடுத்து யூஸ் மேப்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஆட்டோ டெஸ்கோட அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா அதை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ண பிறகு இந்த மாதிரியான ஒரு மேப் ஓபன் ஆகும். அதுல நீங்க எந்த ஏரியால ஒர்க் பண்றீங்களோ அதை சர்ச் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒர்க் பண்ண போற ஏரியா வந்து சென்னையில இருக்குன்னா நான் இதுல போயிட்டு சென்னைன்னு சொல்லிட்டு கொடுத்து சர்ச் பண்றேன். இப்ப நான் சென்னைன்னு சர்ச் பண்ணதால சென்னையில உள்ள ஏரியாலாம் எனக்கு காமிக்குது. இதுல நீங்க எந்த ஏரியால ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஏரியாவை டைரக்டா சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இதில் நான் ஒர்க் பண்ண போகிறதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே போல் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரா மார்க்கர் ஹியருங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் ஒரு பின் வந்துடும். அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதில் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இந்தியா மீட்டரில் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம மீட்டரில் வச்சு தான் செய்ய போகிறோங்கிறதால மீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். டைம் ஜோனை வந்து இந்தியாவோட டைம் ஜோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் டிராயிங் யூனிட் வந்து மீட்டர் தான் நமக்கு வேணும். நெக்ஸ்ட்டு இப்போ செலக்ட் ஏ பாயிண்ட்ன்னு கேட்குது. நான் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பெசிஃபை த நார்த் டைரக்ஷன் ஆங்கிள். இப்போ நார்த் டைரக்ஷன் ஆங்கிளை வந்து ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. நம்ம டிராயிங்கில் இதில் இருக்கிறது மாதிரியே எடுத்துக்கலாம். நார்த் வந்து மேலே இருக்கிறதால நானும் மேலேயே செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம பின் பண்ண ஏரியா வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு அந்த ஏரியா மட்டும் இல்லாமல் நமக்கு டைரக்ஷனும் தெரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து நார்த் சைட், இது வெஸ்ட்டு, சவுத்து, ஈஸ்ட்டு. அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போற ஏரியாவோட டைரக்ஷன் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பாலிலைன் PL கமெண்ட் யூஸ் பண்றேன். இப்ப நமக்கு அப்ராக்சிமேட்டா இதோட ஏரியா கிடைச்சிருச்சு. இதை நீங்க மெஷர் பண்ணி பாத்துக்கலாம். 43 மீட்டர் இருக்குது. இந்த சைடு வந்து 53 மீட்டர் இருக்குது. ஸோ நமக்கு ஏரியா கிடைச்சிருச்சு, லென்த், வித் எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ நீங்கள் இதில் ஏரியல் வியூவில் இருந்து வேற வியூக்கு, ரோட் வியூக்கு மாற்றி கூட நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அப்படி மாற்றணுன்னா இந்த மேப் ஏரியல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேப் ரோடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஏரியல் வியூவில் இருந்து ரோட் வியூக்கு மாறிடும். இதுதான் ரோட் வியூ. ஏரியல் வீக் சேஞ்ச் பண்ண மேப் ஏரியலுங்கிறத கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ஃபுல் ஏரியாவும் தேவையில்லை, எனக்கு இந்த ஏரியா மட்டும் ஸ்பெசிஃபிக்காக போதும்னா இந்த கேப்சர் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியாலாம் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மற்ற ஏரியாலாம் தேவையில்லைன்னா மேப் ஏரியலில் கிளிக் பண்ணி மேப் ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்போ வந்து நமக்கு மற்ற ஏரியா எல்லாமே ஹைட் ஆகிட்டு நமக்கு தேவையான ஏரியா மட்டும் கிடைக்கும். இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஒர்க் பண்ண போகிற ஏரியா கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு இப்போ இதுவும் வேணாம்னா இதையும் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கரை நம்ம டிலீட் பண்ணணும்னா இதில் ரிமூவ் லொக்கேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் டிலீட் ஆகிரும். இந்த மாதிரி தான் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இல்லைனா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வேணும் அதிலே வச்சு ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஏரியாவை மட்டும் மூவ் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இதை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம், இல்லைனா இதை டிலீட் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஏரியா லென்த்து வித்து டைரக்ஷன் எல்லாமே கிடச்சிருச்சு. இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண விரும்புகிறோமோ அதை இதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு டிராயிங்கில் மேப்பை அட்டாச் பண்ணி அதில் ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட். ஆனால் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை, அப்போ தான் வந்து மேப் லோட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் தேவை, அப்போ தான் ஆட்டோ டெஸ்கில் சைன் இன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் J1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஆட்டோகேட் சம்மந்தமாக போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும்.